ஒன்னுடைய அண்ணா
ಮಾಡ್ತಾರೆ
என்ன விகிதம் தெரியுமா? பனிரெண்டு ஆண்டு வனவாசம், ஓராண்டு அக்கியாத வாசம் என்ற விகிதம். சூதமாடிய தவறுக்காக அந்த 13 ஆண்டு காலங்கள் கழித்து வந்தால் எங்களுக்குரிய நாட்டை தருவதாக அன்று ராஜராஜாக்கள் சொன்ன சபையில் சொன்னான். அந்த விகிதத்தை
நேற்றைய தினத்தில் கேட்க உலோகரை தூதுவராக அனுப்பினோம். எங்கே? அத்தினாபுரம் தான். அத்தினாபுரம் தூதுவராக அனுப்பினோம் உலூகரை. துரியனானவன் பாண்டவர் காட்டில் பிறந்தவர், காட்டில் வளர்ந்தவர், காய்கறி கந்த மூலாதிகளை உண்டு பழக்கப்பட்டவர். பாண்டவருக்கு காடுதான் சொந்தம். நாட்டை ஆளப்பட்ட நடாதிபன் நான், எனக்கு நாடு சொந்தம் என்று சொல்லி சஞ்சயனை மருத்துவதாக அனுப்பியிருக்கின்றான். நாடு தர மருத்து நாடு தர மறுத்தவன் இன்று வேறு யாராவது சென்று கேட்டார்கள், ஆனால் நாடு தருவானோ என்ற Yeah.
என்றான். ஏன் மறுத்தாரா? வளர்ந்தவருக்கு காடு சொந்தமா, அண்ணவனுக்கு நாடு சொந்தமா, அப்படியே இதை சொல்லி மறுத்திருக்கின்றான். அவர் சொன்னது தவறு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் பதிமூன்று கழித்து வந்தால் நாடு தருவதாக சொல்லியிருக்கிறாரு? ஆமா, அவருடைய ஆயிரம் பிரகாரம் பதிமூன்று கழித்து விட்டு போயிட்டு ஆயிரம் பிரகாரம் பதிமூன்று கழித்து விட்டோம், நாங்கள் நாடால போகிறோம் அப்படின்னு கேட்கவே கூடாது. நகரிலே பெரும் முயோடு பிள்ளாண்டிக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல புள்ளம், இன்னும் அமுதா நாடகம் என்ற உரிமையாளர், நாடக ஆசிரியர், கம்பெனி நாடக ஆசிரியர், இன்னும் நாடக உரிமையாளர், மேடை நாடகம் அவருடைய உரிமையாளர், பார்த்தாலும் பார்த்து நல்ல நேரத்தில் நமது ஆசிரியர்களுக்கு அனைவருக்கும் துண்டு கொடுத்தார். ஆமா, இப்போது நல்ல நேரத்தில் அடியன் பேர் அன்பு குந்த அபிர்வாயம் இதோ பீமனா வடந்திருக்கும், நமது அக்ரவரம் ஜாண்டிவனுக்காக 50 ரூபாயும், நமது கத்தாரிக்கு போய் ஏன் வாழ்த்து அவருக்காக 50 ரூபாயும், நமது எடுகுப்பம் நமது தமிழவனன் அவரை பார்த்து 50 ரூபாயும், ஆக 200 ரூபாய் கூட கொண்டாடிக்கிறார். அண்ணாருக்கு எல்லாம் வல்ல அண்ணனுக்கு கண்ணபிரான் சகல வாக்கியங்களை தரணும் என்று ஆண்டவனை பிரார்த்தி கொண்டு இந்த பணத்தை பெருமாள் பெற்றுக் கொள்வது விஷயம். இதோடு நம்ம நாடக மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அண்ணாருக்கு அண்ணனுக்கு கண்ணபிரான் சகல வாக்கியங்களை தரணும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு பணத்தை பெருமாள் பெற்றுக் கொள்வது விஷயம். நாடு தர மறுத்து துரியன் சஞ்சயனை மறுத்துவதாக அனுப்பினார் என்று தெரிவித்து, நேற்று நாடு தர மறுத்தவன் இன்று வேறு யாராவது சென்று கேட்டார்கள், ஆனால் நாடு தருவானோ என்று Thank you.
வேகம் கார்யாலத்திலே வேகமுட்டத்தோடு வானத்தை கண்டார். அந்த காரியத்தில வாழ்கின்ற மயிலினமாக விட்டது. அடா அடா, வானம் மேகமண்டத்தோடு இருக்கிறது, மழை பெய்ய போகிறது, தென்றல் காத்து வீசினால் நமக்கு எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா, அப்படி என்று அந்த மயில நினைக்கும். என்னடா மழை பெய்ஞ்சு நினைச்சோம், நம்ம கதி என்ன அதுக்கு தெரியல. அந்த மயில் அந்த அரணிவான காரகத்துல மத்திய மகா தளத்தில் பெருமகளோடு திரு சிறப்போடு வாழ்த்துறக்கூடிய பெருமதிப்பிற்குரிய உயிர்திருவாளர், காவல்துறை அதிகாரியாக விளங்கக்கூடியவர் மாதவன் என்று சொல்லக்கூடிய பிறந்தவை, அதாவது ஊத்துக்கோட்டை மகா தளத்தில் பணிபுரியக்கூடிய அந்த உயர்ந்த உள்ளம் மாதவன் என்று சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி, நல்ல தருணத்தில் அன்பு காணிக்க கந்த ரூபா 101 கண்ணன் 60 பெருமகளோடு வர வேண்டும் என்று ரூபா அவர்கள் எப்படி பெற முடியும், அதனிடத்தில் இருந்து இறகு பெற வேண்டும் என்றார். அதற்கு தகுந்த ஆயுதங்களை கொண்டு அதனுடைய ஆணியை போக்கடித்து விட்டு நாம் வேண்டி எதற்கு இந்த உதாரணம் Yeah.